அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் நிலையில் தற்போது அதற்கான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து துறை ஆணையர் சண்முகசுந்தரத்துடன் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தற்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? சிவநந்தினி, கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு முன்னதாகவே வெளிமாநிலத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டு தமிழகத்தில் இயக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளுக்கு தற்போது இந்த தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளாக இயக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை போக்குவரத்துறை வெளியிட்டிருந்தது. இந்த உத்தரவு தற்போது கிட்டத்தட்ட நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாளை முதல் ஆம்னி பேருந்துகள், அதாவது வெளிமாநிலத்தில் குறிப்பாக நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் இயக்குவதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில், நாளை ஒருவேளை அந்த பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய பட்சத்தில் அது சிறைபிடிக்க உத்தரவு போக்குவரத்து சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் தற்போது போக்குவரத்து துறை ஆணையர் தற்போது இதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக போக்குவரத்து துறைக்கு தொடர்ச்சியாக இதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆம்னி பேருந்துகள் வந்து சுற்றுலா என்ற அடிப்படையில் தான் வந்து தற்போது இயக்கப்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இது போன்ற பல சிக்கல்கள் இருப்பதன் காரணமாக நேரடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து பேருந்து ஆம்னி உரிமையாளர்கள் சங்கம், அதே போல தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம், தென்னிந்திய ஆம்னி பேருந்து சம்மேளனம் உள்ளிட்டோர் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த ஆம்னி பேருந்துகள் தொடர்ந்து தமிழகத்தில் இயங்குவதற்கு அனுமதிக்கப்படுமா என்ற கேள்வி வந்து எழுந்திருக்கிறது. குறிப்பாக தற்போது தமிழகத்தில் வந்து பேருந்து சேவையினுடைய தேவை அப்படிங்கிறது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசு பேருந்துகளுடைய சேவை அப்படிங்கிறது தற்போது எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதோ ஆம்னி பேருந்தினுடைய தேவையும் அதுக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மட்டுமே தமிழகத்தில் இயக்கப்பட வேண்டும் என்ற போக்குவரத்துறை உத்தரவு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் 1.5 மணி நேரத்திற்குள்ளாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, கால நீட்டிப்பா அல்லது நாளை முதல் தடை என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வேல்முருகன்.